திருநங்கைகளுக்கு உரிமைகளை பெற்றுத்தருவோம் என தேர்தல் அறிக்கையில் மட்டுமே கட்சிகள் வாக்குறுதி அளிக்கின்றன. தேர்தல் முடிந்ததும் அது காற்றில் பறந்துவிடுகிறது என திருநங்கை எழுத்தாளர் அப்சரா ரெட்டி வருந்துகிறார். திருநங்கைகளுக்கு எம்பி எம்எல்ஏ சீட் தர முன்வர வேண்டும் என கட்சிகளை வலியுறுத்துகிறார். அவருடன் ஒரு சந்திப்பு. சமூக பணி அரசியல் இரண்டில் எதற்கு முன்னுரிமை? வாழ்க்கை ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய கோல்ஸை நோக்கி பயணிக்கிறேன். எனக்கு முக்கியமாக என்ன மன நிறைவாக என்ன இருக்குதுன்னா, நம்ம பண்ணுற சோஷியல் ஒர்க், என்னோடய டீமோடு சேர்ந்து பசி ஒழிக்கிறதுக்காக ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். அப்புறமா வந்து குழந்தைங்களை, கற்பழிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஆர்ட் தெரப்பி கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக சேவை செய்கிறவங்களுக்கு வந்து ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது கார்ப்பரேட்லேருந்து. பிகாஸ் நிறைய பேர் வந்து நல்ல எண்ணங்களோடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நிறைய பேருக்கு வந்து வசதி இல்லாமல் என்ன பண்ணணும்னு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் வந்து கைட் பண்ணிவிட்டு இன்டர்ன்ஸாக எடுத்துக்கிட்டு சில பேரை அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் பாலிட்டிக்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக கர்நாடகா பை எலெக்ஷன்ஸ்க்காக போயிருந்தேன். அப்புறமா கோவாவோட காங்கிரஸ் இன்சார்ஜாக இருக்கேன். ஸோ அங்கேயும் நான் வந்து பணி பார்த்துட்ருக்கேன். தமிழகத்தில் எனக்கு முக்கியமாக இப்போ இந்த பெண்களுக்காக ஒரு புது அசம்பிளியில் ஒரு புது ஆக்ட் கொண்டு வரணும், சோஷியல் மீடியா ஆக்ட் கொண்டு வரணும்னு நான் முயற்சி செஞ்சு அதுக்காக எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு டிராஃப்ட் சிஎம்முக்கு வந்து சப்மிட் பண்ணலாம் இன்னும் ஒரு டிராஃப்ட் எழுதிட்டுருக்கேன். சோஷியல் மீடியா ஆக்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் ஆக்ட் இல்லை, அந்த ஸ்டேட் ஆக்ட் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சுனாக்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎம்முக்கும் இந்த டிராஃப்ட் சப்மிட் பண்ணலான் இருக்கேன். அரசியலுக்கு வந்தது எப்படி? பாஜகவில் எனக்கு உலக மகளிர் தின அன்னைக்கு ஒரு விருது கொடுத்தாங்க 2016. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அமித்ஷா அவர்களும், அப்புறமா அமித்ஷா அவர்களோட உணவு சாப்பிடும்போது ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இருந்தார், முரளிதர் ராவும் இருந்தார். அப்போ வந்து நீங்கள் ஏன் வந்து கட்சியில் சேரக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஆனால் அந்த டைமில் நான் எந்த அந்த கட்சியில் சேரலை, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணலை, எந்த விதமான உறுப்பினர் கார்டும் வாங்கலை, வெறும் அந்த உணவு சாப்பிட்டு அந்த விருது வாங்கிக்கிட்டேன். அந்த மத்தியானம் அந்த மதியத்தில் அந்த விருது வாங்கும்போது அடுத்த நாள் எல்லாமே என்ன போட்டாங்கன்னா, அப்சரா எழுத்தாளர் வந்து பாஜகவில் சேர்ந்துட்டாங்கன்னு போட்டாங்க. அது உண்மை கிடையாது. ஸோ நான் அதுக்கு மறுப்பும் தெரிவித்தேன், அதுக்கப்புறமா இன்டர்வியூவும் கொடுத்தேன். நான் பாஜகவில் சேரவில்லை, ஆனால் அந்த விருது வாங்கிக்கிட்டேன் உலக மகளிர் தினத்துக்கு. பிகாஸ் ஐ திங்க் ஒரு உமனாக ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு கட்சி இருந்தால் எனக்கு அந்த டைமில் பிடிச்சிருந்த. திருநங்கையை வந்து ஒதுக்காமல் ஒரு உமனாக அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி விருது கொடுக்கணும். எனக்கு கொடுத்தாங்க, சின்மயி கொடுத்தாங்க, டாக்டர் கமலா செல்வராஜ் கொடுத்தாங்க, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கொடுத்தாங்க. ஸோ அந்த விருதை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மறுப்பு தெரிவித்ததுக்கப்புறமா நான் என்னோடய ஜேர்னலிஸ்ட், ஊடகத்துறையில் நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எடிட்டராக இருந்தேன். புழல் சிறைக்குள்ளே போயிட்டு நான் இந்த நிறைய ஒரு ஆவணப்படம் எடுத்தேன், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். என்றைக்கு அம்மாவை மீட் பண்ணுமோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போயஸ் கார்டன்லேருந்து கால் பண்ணுறோம், உங்களை சின்னம்மா அவங்கக்கிட்ட வந்து பேசணுமா, நீங்கள் வந்து போயஸ் கார்டனுக்கு வாங்கன்னு ஒரு அழைப்பு வந்தது. அது ஒரு 2016 மே எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி தான். ஸோ அப்போ வந்து சின்னம்மா வந்து மீட் பண்ணி சொன்னாங்க, இல்லை இல்லை உங்களை பற்றி படிச்சுருக்கோம், அக்காவும் உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நீங்கள் நிச்சயமாக வரணும், நீங்கள் வந்து கட்சியில் சேரலான்னு சொல்லிட்டு அரக்கோணத்துக்கு என்னை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 20 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அந்த மீட்டிங்கில். அந்த டைமில் என்னை வந்து ஒரு செய்தி தொடர்பாளராக அம்மா வந்து என்னை கட்சிக்குள்ளே அழைத்து எனக்கு பதவி கொடுத்தாங்க. முதல் அரசியல் மேடை அனுபவம் எப்படி இருந்தது? அம்மா வராங்கன்னு எவ்வளோ பரபரப்பாக இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே போன உடனே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது, அங்கே உட்காருங்க, இல்லை இங்கே இல்லை பின்னாடி உட்காருங்கன்னு ஒரு 14 வாட்டி என்னை வந்து தள்ளி 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 உட்கார வச்சுட்டாங்க பேக் ஸ்டேஜ். அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட பேசுகிற விதமெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து கொஞ்சம் பயந்து, பயமும் கோபமும் கலந்து ஒரு இமோஷனில் நான் உட்காந்துருந்தேன். சரி, அம்மாவை மீட் பண்ண போகிறோம், சின்னம்மாவே நம்மளுக்கு வந்து அழைத்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அந்த டைமில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஸ்டாஃப். அம்மா கிட்டே பார்க்கும்போது நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, அம்மா பேசினா மட்டும்தான் நீங்கள் பேசணும், இல்லைனா வாய்க்கு முன்னாடி இந்த மாதிரி கை வச்சுட்டு பேசணும், கால் மட்டும் தொட்டு கும்பிடுங்க, இல்லைனா நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, தேங்க்யூ மட்டும் சொல்லுங்கன்னாங்க. ஆனால் அந்த படிக்கட்டு ஏறி அந்த லைனில் போயிட்டு அந்த ஸ்டேஜ் ஏறும்போது எல்லாமே மறந்துட்டேன். நான் லெஃப்ட்டு பார்க்குறேன், மக்கள் கத்துறாங்க, அம்மா தாயே தங்க தலைவி புரட்சி தலைவின்னு கத்துறாங்க. அங்கே சசிகலா மேடம் உட்காந்துட்டு கை காமிச்சிட்டு ஆல் தி பெஸ்ட் காமிச்சாங்க. அப்போ கூட எனக்கு என்ன அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மறந்துட்டேன். மேலே போய் அவங்க பக்கத்தில் நிற்கிறேன்,
தேங்க்யூ மேம் ஃபார் மேக்கிங் ஸ்பேஸ் ஃபார் அ உமன் லைக் மீன்னு சொன்னேன். வெல்கம் வெல்கம் டு த பார்ட்டின்னு மூணு வாட்டி சொன்னாங்க. சொல்லிவிட்டு டூ குட் ஒர்க்ன்னு சொன்னாங்க. அப்புறமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த டைமில் அம்மாவோட பிஎஸ்ஓ, இப்போ கூட இருக்கார், ரிட்டையர் ஆகிருக்கார் நினைக்கிறேன், டிஎஸ்பி கருப்புசாமின்னு அம்மாவோட பிஎஸ்ஓ இருந்தார். அவர் வந்து என் வயிற்றில் இப்படி கை வச்சுட்டு பேசினது போகிறோன்னு கொஞ்சம் புஷ் பண்ணார். பிகாஸ் அந்த ஒரு டூ மினிட்ஸ் தான் இருந்தது. அவர் அப்படி வச்சுட்டு இல்லை இல்லை நீங்கள் அந்த பக்கம் போய் நில்லுங்கன்னு போகிறோம் பேசுனதுன்னு சொன்ன மாதிரி சொன்னார். ஆனால் அந்த டைம் அம்மா வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இல்லை நிற்கட்டும் என் பக்கத்தில் நிற்கட்டோன்ட்டு போகிற வரைக்கும் அவங்க பக்கத்தில் நிப்பாட்டு வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறமா என்கிட்ட சொன்னாங்க, நான் போனதுக்கப்புறமா தான் நீ ஸ்டேஜ் விட்டு இறங்கு, இல்லைன்னா மக்கள் வந்து ரொம்ப என்னை ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா ரொம்ப ஸ்டாம்பீட் மாதிரி நடக்கும். ஸோ நான் வந்து ஸ்டேஜ்லேருந்து இறங்கி என் கார் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நீ ஸ்டேஜ்லேருந்து இறங்குன்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க அங்கே சஃபாரி சூட்டில், அவங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க இவங்களை வந்து பத்திரமா காருக்கு சேர்த்து விட்டுருன்னு. அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். திருநங்கையர் மத்தியில் ஒற்றுமை இல்லையே. திருநங்கைகளுக்கு வந்து நான் எனக்கு அரசு வந்து சில திட்டங்கள் சட்டங்கள் கொண்டு வரணும், மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும். திருநங்கையை வந்து வீட்டிலேருந்து வெளியேற்றினாங்கன்னா நிறைய குடும்பங்கள் வெளியேற்றுறாங்க, அவங்கள வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, தெருவில் தங்க வேண்டியதாக இருக்குது, நிறைய பாலியல் கொடுமைகள். இவங்க வந்து பாலியல் தொழில் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் சமுதாயம் சொல்கிறாங்க, ஆனால் நிறைய பாலியல் கொடுமைகளும் நடக்குது. வீடு கொடுக்குற ஓனர்ஸே வந்து அவங்கள ரேப் பண்ணுறாங்க, நிறைய பேர் ரோட்டில் போகும்போது அவங்கள வந்து செக்ஷுவல் ரேப் நடக்கிறது, வயலன்ஸ் நடக்கிறது. அவங்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது வந்து ஒரு திருநங்கை நம்பி கம்ப்ளைண்ட் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் மெடிக்கல் சப்சிடிஸ் கொடுக்கணும். ஒரு பொண்ணு ஒரு பையனாக மாறணும்னு நினச்சாலோ, ஒரு பையன் ஒரு பொண்ணாக மாறணும், திருநங்கையோ திருநம்பியோ அவங்க முழுசாக மாறினா தான் கேலி, அவங்கள கேலி பண்ணாமல் அவங்கள வந்து உஸ்ஸு ஒம்பது பொட்டன்னு நிறைய பேர் கூப்பிடுறாங்க, பஸ்ஸு கூட ஏற முடியல. ஃபஸ்ட் மெடிக்கல் சப்சிடிஸ் அவங்களுக்கு வந்து மாறுறதுக்கான சப்சிடி கொடுத்தா உண்மையாக ஒரு பொண்ணு உருவத்தில் மாறுறதுக்கு, ஹார்மோன்ஸ் எடுக்கிறதுக்கு, சர்ஜரி பண்ணுறதுக்கு உதவும். ரெண்டாவது வந்து வீட்டு வசதி. வீட்டு வசதி இல்லாமல் தெருவில் தங்கிட்டு ரோட்டில் படுத்து இல்லைன்னா வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா பசினால் தானே பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள், வீட்டு வசதி, மெடிக்கல் வசதி கொடுத்தாங்கன்னா சட்டம் அரசு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து ஒரு ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா திருநங்கை சமுதாயம் வந்து ஒரு மதிப்புக்கூடிய இடத்துல வந்து வளரலாம், வளர்ச்சி பெறலாம். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கும் அந்த சலுகைகள் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ மத்திய அரசுக்கும் நான் மாநில அரசுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி தான் நான் ரிக்வஸ்ட் வச்சிட்ருக்கேன். திருநங்கை மசோதாவை எதிர்ப்பது ஏன்? தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே திருநங்கைகள் இருப்பாங்க. இந்த திருநங்கை மசோதாவை ரொம்ப ஹார்டாக வந்து நான் கண்டித்தது நான் தான். டெல்லியில் சோனியா காந்தி அம்மாவை பார்த்து ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி பிஜேபிக்கு அமைச்சிருக்கேன், நிறைய ப்ரெஸ்ஸில் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், ஓப்பனாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். இந்த திருநங்கை மசோதான்றது வந்து ரொம்ப தவறான ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பில். ஒரு பொண்ணு வந்து நால்சா ஜட்ஜ்மெண்ட், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் எப்படி உணர்றீங்களோ அப்படி தான் அரசு உங்களை உணரணும். இப்போ நான் வந்து நான் என்னை ஒரு பொண்ணாக நினச்சிக்கிட்டேன்னா நீங்கள் எனக்கு ஒரு பொண்ணாக அங்கீகாரம் கொடுக்கணும், அது ஹியூமன் ரைட்ஸ், அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், 2004லேயே நால்சா ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஆனால் இப்போ மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து திருநங்கையா இல்லையா இல்லை திருநம்பியா இல்லையான்னு நாங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் கமிட்டி கிட்டே போயிட்டு ஆராய்ச்சி செய்ததுக்கு பிறகு தான், அவங்க டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒரு திருநங்கையாக வந்து உங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்குறேன்றாங்க. அதனால் ஒத்துக்க முடியாது, அது வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது. ப்ளஸ் அவங்க வந்து இந்த பெக்கிங் வந்து கிரிமினல்ன்றாங்க, இல்லை நீங்கள் வேலை வாய்ப்புகள் கொடுக்காமல் பிச்சை எடுக்கிறது கிரிமினல்னு சொன்னீங்கன்னா எப்படி இவங்க வந்து பசி எப்படி அவங்கள தீர்ப்பாங்க? அவங்களுக்கு பசி எடுக்கிற அதனால தானே பிச்சை எடுக்கிறாங்க. ஸோ பசியை ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட், திருநங்கை சமுதாயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணும். திருநங்கையருக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை கட்சிகள் நிறைவேற்றி இருக்கிறதா? ஆமாம், இது நல்ல பாயிண்ட். திருநங்கைகள் பற்றி எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட தேர்தல் அறிக்கையில் கூட வந்து அவங்க பற்றி சலுகைகள் திட்டங்கள் எழுதுகிறாங்க. ஆனால் அது வந்து அந்த சமுதாயத்துக்கு போய் சேர்றதில்லை, அது ஒரு ஓட்டு வங்கியாக மட்டும்தான் பார்க்குறாங்க தவிர உண்மையாகவே ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன் ஒரு திருநங்கைக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்கக்கூடாது? ஏன் ஒரு திருநங்கைக்கு வந்து ராஜ்யசபாலேயோ லோக்சபாலேயோ இடம் கொடுக்கக்கூடாது? இல்லை ஒரு ஸ்டேட் கமிட்டிலேயோ ஒரு கமிஷன்லேயோ சோஷியல் வெல்ஃபேர் போர்ட்லேயோ நிச்சயமாக அவங்கள வந்து வரவேற்கணும். ஒரு சமுதாயத்தில் ஒரு மிக முக்கியமான பங்கு திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் இருக்குது. அவங்களையும் சக மனிதர்களை ஏற்றுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்தா நல்ல விஷயங்கள் நடக்கும். சென்சார் போர்டில் கூட நிறைய படங்கள், இப்போ நிறைய படங்களில் வந்து திருநங்கைகளை தவறாக சித்தரிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மாறணும்னா சென்சார் போர்ட்லேயும் ஒரு திருநங்கையோ இல்லை திருநம்பியோ ஒரு மெம்பராக இருக்கணும்.
ஸோ நிச்சயமா அரசியல் கட்சிகள் அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். ரஜினி கமல் அரசியலை எப்படி பார்க்கிறீர்கள்? ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்களை நான் வந்து ஒரு ஒரு ஃபேனாக ஒரு ஆக்டராக தான் நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஐ திங்க் மிக சிறந்த நடிகர்கள், தமிழகத்துக்கு நிறைய பெருமை சேர்த்துருக்காங்க. ஆனால் அவங்க அரசியல் தலைவர்களாக வர முடியுமா, முதலமைச்சராக வர முடியுமான்னு நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் முடியாது. தமிழகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ இல்லை அம்மா அவர்களோ வந்து படிப்படியாக வளர்ந்து மக்களோட பிரச்சனைகள் உணர்ந்து அறிந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளாக் லெவல் அளவுக்கு போய் பஞ்சாயத்து லெவல் அளவுக்கு போய் பணிபுரிந்து படிப்படியாக வளர்ந்து வந்தவங்க. இவங்க எடுத்த உடனே முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்து ஏணி போடுறாங்க, அது எப்படி சாத்தியம்? இவங்க வந்து ஒரு செட்டுக்கு போய் பஞ்ச் டயலாக் சொன்னது காக மட்டும்தான் இவங்க வந்து அவங்க நல்ல செயல்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட பாப்புலாரிட்டி பார்த்திங்கன்னா சினிமேட்டிக் பாப்புலாரிட்டி, அது உடனே அரசியலில் ஓட் பேங்க்கை கன்வெர்ட் ஆகணுமா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆகாது. மக்கள் ரசிப்பாங்க, கூட்டத்துக்கு வருவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. ஆனால் ஓட்டு போடுறப்போ சிறந்த தலைவர் யார், நம்மளுக்கு என்ன நல்லது செய், யார் நல்லது செய்ய போகிறாங்கன்னு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் டெஃபினட்டாக படிப்படியாக வளர்ந்து வந்தால் நான் அவங்களும் அரசியல் தலைவர்களை ஏற்றுக்கலாம். ஜெயலலிதாவின் சுயசரிதை படங்கள் பற்றி இப்போ புரட்சி தலைவி அம்மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு இண்டிவிஜுவல். அவங்க பப்ளிக் இமேஜும் அவங்க பர்சனல் லைஃப் ரொம்ப செப்பரேட்டாக இருக்கும். அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனிக்மான்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், ரொம்ப ஒரு ஒரு தலைவி, தலைவியாக மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வமாக அம்மாவை நிறைய பேர் பார்த்தாங்க. அந்த ஒரு டிஸ்டிங்க்ஷன் எப்பவுமே இருக்கும், அம்மா பப்ளிக்கில் எப்படி இருப்பாங்க, பர்சனல் லைஃப் பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. வதந்திகள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தவிர உண்மை எது தவறு எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அம்மாவோட இறப்புக்கு அப்புறமா வந்து இழப்புக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களோட டெத்தை கேஷின் பண்ணுறதுக்காக இந்த படங்கள் எடுக்கிறது எனக்கு வந்து தவறுன்னு தோணுது. பிகாஸ் எவ்வளோ சிறந்த நடிகையாக இருந்தாலும், அது ரம்யா கிருஷ்ணா இருக்கட்டும், கங்கனா ரனோத்தா இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், அம்மாவோட கேரக்டர் யாராலுமே ப்ளே பண்ண முடியாது. அந்த ஸ்டோரி வந்து உண்மையான ஸ்டோரி இருக்காது. ஸோ இது வந்து தவறான ஒரு வரலாறில் வந்து அம்மாவோட ஹிஸ்ட்ரி வந்து டிஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் அம்மாவோட பழகியிருக்கேன், நிறைய தடவை பேசியிருக்கேன். நிறைய பேர் அம்மாவோட ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ் அம்மாவோட இருக்குது. ஒரு தொண்டனா, ஒரு தலைவியா, இல்லைனா ஒரு குடும்பஸ்தரா, நிறைய பேர் அம்மாவோட பழகியிருக்காங்க. அந்த மெமரிஸ் தான் எங்ககிட்ட இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அம்மாவை பார்க்குறோம். அம்மாவோட லெகசியை வந்து டிஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படங்கள் இருக்கும். பிகாஸ் பாரதி ராஜா அவர்களோ, கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோ, இல்லைன்னா அவர் ஏஎல் விஜய் அவர்களோ, அவங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் படி வந்து எப்படி அம்மாவை சித்தரிக்க போகிறாங்கன்னு தெரியாது. அது வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அவங்க சினிமேட்டிக் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் ஐ ஃபீல் இதை வச்சு வந்து மக்கள் யங் ஜென்ரேஷன் வந்து அம்மா வந்து ஒரு ஆர்கைவ் மாதிரி ஆயிரும் இந்த படங்கள். ஸோ நிச்சயமாக தமிழக அரசு வந்து இந்த மூணு படங்களையும் வந்து நல்லா ஸ்க்ரீன் பண்ணி பேன் பண்ண வந்ததுன்னா பேன் பண்ணணும். ஏன் வந்து தயங்கக்கூடாது? பிகாஸ் அம்மாவோட ஹிஸ்ட்ரியை டிஸ்டார்ட் பண்ணுற எந்த படமாக இருந்தாலும், தவறாக சித்தரிக்கிற எந்த படமாக இருந்தாலும் காட்டக்கூடாதுன்னு தான் என்னோட கருத்து.